என் அன்பு குழந்தையே, இந்த மானிடர்கள் எல்லாம் இறைவனின் சிருஷ்டிகள். இந்த மானிட சிருஷ்டி இறைவனின் ஒரு விளையாட்டு. அவ்வாறே மானிடர்களாகிய நாம், இறைவனின் சிருஷ்டிகளாகிய நாம் எல்லோரும் இறைவன் கையில் இருக்கும் விளையாட்டு பொம்மைகள். ஆனாலும் இந்த மானிட சிருஷ்டியில் நாம் எல்லோரும் சமமே. ஏனென்றால் எந்த ஜீவனும் பிறக்கும்போது நல்லவன் கெட்டவன் என்றோ அல்லது நல்லவன் கெட்டவன் என்ற அடையாளத்தோடோ பிறப்பதில்லை. இப்பிறவியில் ஒவ்வொரு மானிடனும் தன்னுடன் கொண்டு வரும் கரும வினைகளுக்கு ஏற்றது போலத்தான் அவன் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாறுகிறான். அதற்கேற்றாற்போலத்தான் அவன் குணங்கள் அமையும், செயல்படவும் செய்யும். இதுதான் மாயையின் விளையாட்டு. ஆனாலும் சாயி பாபாவின் பக்தர்களாகிய நமக்கு பாபாவின் ஆசீர்வாதம் என்றென்றும் இருக்கும். அதனால் எதைப்பற்றியும் நாம் கவலைப்பட தேவையில்லை. ஆகவே நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். நம்மை நோக்கி வரும் கஷ்டங்களும் விலகி ஓடிவிடும். எனவே எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் கவலைப்படக்கூடாது. அதுகண்டு மனம் உடைந்து போய்விடக்கூடாது. மனம் சங்கடப்படக்கூடாது. மிகவும் பொறுமையோடு அப்போதுதான் இருக்க வேண்டும். தன் பக்தர்களை காப்பாற்றுவது நம் சாயப்பாவின் கடமையாகும். சாயி பாபா மேல் தீவிர பக்தியும் நம்பிக்கையும் உடையவர்கள் இதை தங்கள் வாழ்க்கையில் உணர்ந்து இருப்பார்கள். ஆகவே பாபா தன் பக்தர்களை எப்போதும் கைவிட மாட்டார். நம்பு. பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.